வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது நந்தவனம். நான் உங்கள் அமீர். இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நண்பர்களே, உங்கள் முன்னால் சன்ஸ்வேரியா போன்சல் என்ற ஒரு போன்சாய் வடிவ செடியினுடைய தொட்டி வச்சுருக்கிறேன். இது சின்ன ஒரு குட்டி செடி நட்டு இப்போது உங்கள் முன்னால் நிறைய பல்கி பெருகி கிடக்கு. இது நாம இந்த தொட்டியிலேருந்து ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அடர்த்தியாக வந்து உக்காந்துக்கிடுச்சு. இதில் தொட்டி நல்ல தொட்டி, இது காஸ்ட்லி தொட்டி இது. அதனால் நம்ம தொட்டியை வந்து டேமேஜ் இல்லாமல் இது எடுக்கணும். அதுக்கு நான் ஒரு சின்ன சிம்பிள் மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், தொட்டியினுடைய கேப்பான ஒரு பகுதியை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். இது மாதிரி இந்த இடத்துல கேப் இருக்குது, இந்த இடத்துல கேப் இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல கேப் உங்களுக்கு இருக்குது. இந்த இடங்களில் ஒரு அழுத்தம் கொடுத்தா நம்ம போதும். லேசாக தட்டினாவோ அழுத்தம் கொடுத்தாவோ, அதாவது இங்கே மேலே இப்படி பிடிச்சிட்டு இப்படி கேட்ச் பண்ணிவிட்டு லீஃப் வந்து அறந்துடக்கூடாது. பத்திரமா கேட்ச் பண்ணு, கேட்ச் பண்ணும்போது கொத்தாக கேட்ச் பண்ணுங்கள். நாலஞ்சு லீஃபாக கேட்ச் பண்ணுங்கள். இன்னொரு கையில் வந்து நீங்கள் இந்த இடத்துல லேசாக தட்டினாவோ நல்ல ப்ரெஷர் கொடுத்தாவோ இது வெளியே வந்துடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இப்போ செய்ய போகிறோம். பாருங்கள், மேலே ஒரு கை வச்சுட்டேன் நான். லேசாக நான் தட்ட போகிறேன். ஒரு கத்திரிக்கிட்ட கத்திரியில் நான் தட்ட போகிறேன். வந்து பாருங்க, ஓகேவா? பல ஆண்டுகள் செடி இது. அதனுடைய வேர்கள் எல்லாம் மக்கி போயிருக்கு. பாருங்க, வளர வாய்ப்பே இல்லாமல் அப்படியே மக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ எப்படி வந்துருக்கு செடி? ஒவ்வொரு செடியாக எடுக்கலாம், சுற்றி அப்படி எடுத்துகிட்டே வரலாம். பிரம்மாண்டமான ஒரு செடி. இது ஒன்று எடுத்தீங்க, அதையும் எடுத்துடலாம். இது ஒரு செடியாச்சு. இது பெரிய செடி, இது ஒரு குட்டி செடி இருக்குது. அதே எடுத்துக்கிட்டோம். பயப்படாமல் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேர் இருந்தால் இது முடிச்சிடும். கிழங்கு மாதிரி கிழங்கு வடிகள் இது ஒரு ஷூட்லேருந்து வரும். பெருசை பிரிச்சிடுவோம். பிறகு நம்ம சரி பண்ணிக்கலாம். முதல்ல வந்து எப்படி பிரிக்கிறது மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த லீஃப் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொன்றும் ப்ரொபகேஷன் நமக்கு உதவும். எதையும் வேஸ்ட் பண்ண வேணா, இந்த லீஃப் எல்லாமே வந்து ப்ரொபகேஷனுக்கு உதவும். ஒவ்வொரு லீஃபும் ஒரு ப்ரொபகேஷனுக்கு நாம் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே, அதுதான் இருக்குது. நான் அப்படியே எடுத்து இடத்துல வைக்கிறேன். இதை ரெண்டு நாள் உடம்பு சரியில்லாமல் பேசக்கூட முடியாமல் வீடியோ போட போக முடியாமல் போயிடுமேன்னு சொல்லிட்டு கவலையில் குரல மாறி போய் கிடைக்குது. என் ஸ்பீக்கரே போயிடுச்சு. இப்போ எடுக்கிறேன். ஓகே, எந்த லீஃபையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணி தூக்கி போட்டுறாதீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த குச்சியும் எரியாதீங்க, எந்த விதையும் வந்து வீசாதீங்க. அது நமக்கு என்றைக்காவது பயனாகும். கடைசியாக நம்ம இந்த செடியை அடிக்கலாம். ஓகே,
கடைசி செடியும் எடுத்தாச்சு. இந்த வேர்கள் தான் எல்லாம் இது. கத்திரி செடி வந்துச்சு, டிஸ்பிளே பண்ணுறேன். இது ஒன்று, ரெண்டு, இது ஒன்று, மூணு, பெரிய செடி நாலு. இது வைக்க இடம் இல்லை, நான் வாங்கி வச்சிடுறேன். அஞ்சு, ஆறு, ஏழு, குறைஞ்சது கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் நமக்கு இந்த செடி இத்தனை செடியாக பல்கி பெருகிடுச்சு. மொத்தம் ஏழு செடியாக பல்கி பெருகிடுச்சு. சில இலைகளை நமக்கு கொடுத்துருக்கு. இந்த இலைகளை நாம் இன்னொரு இதில் வந்து நடுவோம். கீழே நட்டால் போதும். இது நல்ல கொக்கோ பீட் அதிகமாக இருக்கிற ஒரு இதில் நட்டோன்னு சொன்னால் நமக்கு ஒரு மூணு நாலு மாதத்தில் வந்து சுற்றி இது வந்துடும். புதிய செடிகளை வந்து துளிர இது கொடுத்துரும். சூட்டுனோடலையும் அது அந்த கிளைகளை கொடுத்துரும். இது ஓகே. இப்போ நாம் இது ஒவ்வொரு செடியை வந்து சேல்ஸ் கொண்டு வந்துடுவோம். யாரும் தேவைன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப விலை அதிகமுள்ள இது தான். இது நீங்கள் கூகுள் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை நீங்கள் உங்கள் அந்தளவுக்கு விலை இல்லைன்னு சொன்னால் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். நான் அதுக்கேற்ற உங்களுக்கு என்னுடைய இதை ஏற்ற மாதிரி நான் வந்து அது பரிசீலனை பண்ண வாய்ப்பும் இருக்குது, உங்களுடைய ஆர்வம் இது. ஆனாலும் ஒரு யோசனை வைங்க நண்பர்கள், நாம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து இப்படி வாங்குறதுனால தான் நாம் இன்னொரு செடியை வாங்க முடியும். அதே ஞாபகம் வச்சுக்கிங்க. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ண செடிகளுக்கு இன்னொரு செடிகள் காத்துட்ருக்கேன். நான் வாங்கணும்னு சொல்லிட்டு நீண்ட நாளாக காத்துட்ருக்கேன். அது மாதிரி ஒரு செடி வந்து இருக்குது. எங்கிட்ட செடிகள் வந்ததுன்னு சொன்னால் உங்கள் என் தோட்டத்துக்கு நந்தவனத்துக்கு செடி வந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக செடி வந்திருக்குன்னு அர்த்தம். அதனால் என்ன ஃப்ரீயாக இயங்க விட்டிங்கன்னு சொன்னால் எந்த விதமான இது இல்லாமல் ஒரு வணிக நோக்கம் இல்லாமல் செடிகளை வந்து நான் மேலே மேலே வந்து உங்கள் இல்லந்தோறும் சேர்க்க முடியும். உங்களுக்கு தேவைன்னா 9840220125 என்ற இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க. இறைவனாடி தான் நான் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.